Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல TNPSC சார்பில் இருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நேத்து தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு மார்னிங் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு வேற லெவல் நோட்டிஃபிகேஷனுங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து குரூப் 4 இருக்குல்ல, அந்த குரூப் 4ல வரக்கூடிய ஒரு ஜாப் போஸ்டிங் தான். பொதுவாக போன வருஷம் இதுக்கு முந்தின நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இந்த வேலைவாய்ப்பை வந்து குரூப் 4ல தான் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ குரூப் 4ல விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், அப்புறம் ஸ்டெனோ, அப்புறம் டைப்பிஸ்ட்டு, அது கூட சேர்ந்து இந்த போஸ்டிங் ஆட் ஆகி வந்துட்டு இருந்தது. பட் ஆனால் இந்த முறை இதை தனியாக பிரித்து ஒரு தனி நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சியோட சேர்ந்து வந்திருந்தால் கூட கம்மியான வேகன்சி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ தனியாக கொடுத்தனால திட்டத்தட்ட 1000+ ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப 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 நல்ல அப்டேட் அண்ட் நல்ல விஷயம். நல்ல பதவி மிஸ் பண்ணாமல் பாரு. ஸோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நியூவா இன்றைக்கி மார்னிங் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன பதவி அப்படின்னா, ஃபீல்டு சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேன். ஸோ இந்த ஃபீல்டு சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேன் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி பொதுவாக வந்து 10th தான் குவாலிஃபிகேஷனாக இருந்தது. ஆனால் இப்போது 10th கிடையாது, டிப்ளமோ அப்படின்னு குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பேர், ப்ரோ நான் இந்த டிப்ளமோ பண்ணியிருக்கேன், என் டிப்ளமோக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்கான அருமையான ஒரு வேலைவாய்ப்பு இதுதான். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்மேன், சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன், இது எல்லாத்துக்குமே குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ தான். ஸோ என்ன டீட்டெயில் அப்படின்றத நான் ரொம்பவே ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரியே டோட்டலாக 1000+ ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஃபீல்டு சர்வேயர் இன் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் விங். ஸோ இந்த இடத்துல இது எதன் கீழே வருது அப்படின்னா, தமிழ்நாடு சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட் சப்ஆர்டினேட் சர்வீஸ் கீழே இந்த ஜாப் போஸ்டிங்ஸ்லாம் வருது. ஓகே, இந்த ஃபீல்டு சர்வேயர் பொறுத்த வரைக்கும் 794 வேகன்சி ப்ளஸ் 4 வேகன்சி கேரி ஃபார்வர்ட்ஸ். டோட்டலாக 794 வேகன்சி உங்களுக்கு ஓப்பன் கோட்டாவில் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து டிராஃப்ட்மேன். ஸோ டிராஃப்ட்மேனும் வந்து சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் நீங்கள வருது. இதுவும் தமிழ்நாடு சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட் சப்ஆர்டினேட் சர்வீஸ் கீழே தான் வரும். ஓகே, இந்த டிராஃப்ட்மேனில் 236 ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன், இதுக்கு பார்த்தீங்கன்னா 55 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இது எந்த சர்வீஸ் கீழே வருது அப்படின்னா, தமிழ்நாடு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் சப்ஆர்டினேட் சர்வீஸ் கீழே வருது. டோட்டலாக 1089 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் 4 அதுக்கப்புறம் அடுத்தபடியாக அதிகமான வேகன்சி வந்திருக்க ஒரு நோட்டிஃபிகேஷன். இதுக்கு சம்பளம் பொறுத்த வரைக்கும் 19500 71900 வரைக்கும் சம்பளம் இருக்கும். ஸோ உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு மாதத்துக்கு 22000 to 25000 சம்பளம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சர்வேயர், டிராஃப்ட்மேன், இதுக்கெல்லாம் வந்து எக்கச்சக்க அலவன்சன்ஸ் அண்ட் எக்கச்சக்க இன்கம்ஸ் வரும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே கிளியராக தெரியும். ஸோ உங்களுக்கும் சர்வேயர் பார்த்துருக்கீங்க, சர்வேயர் வந்திருக்காரு அப்படின்னா என்ன நடக்கும்ன்றது நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்காமல் நேர்மையாக நியாயமாக உங்களுடைய வேலையை சிறப்பாக செய்யுடைய சேனல் சார்பாக எங்களுடைய வேண்டுகோள். ஓகே, இது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனது இன்றைக்கி தான், 29/7/2022, அண்ட் லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 27/8/2022, August 27 லாஸ்ட் டேட். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னா 6/11/2022 நடக்கும் அப்படின்றதும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பொதுவாக நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம் இவங்க எல்லாருக்குமே, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் விடோ இன் ஆல் கேஸ்ட் இவங்க எல்லாருக்குமே எந்த விதமான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு எதுவுமே கிடையாது. பட் ஆனால் நீங்கள் ஓசி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா, ஃபீல்ட் சர்வேயர், டிராஃப்ட்மேன், சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் இவங்க எல்லாருக்குமே 32 ஏஜ்க்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ தான் முக்கியமான பார்ட், குவாலிஃபிகேஷன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் இது. இந்த ஃபீல்ட் சர்வேயராக இருக்கட்டும், டிராஃப்ட்மேனாக இருக்கட்டும், இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங். நிறைய பேர் டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு அரசு வேலைக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. எங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கே இருக்குது, எங்களுக்கான தனித்துவமான ஒரு வேலை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வேலை தான் இது. ஸோ டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு 100% எலிஜிபிள், நீங்கள் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு காம்படிஷன் அப்படின்றது எதுவுமே கிடையாது. பிஇ படித்தவங்க வரமாட்டாங்க, இன்ஜினியரிங் படித்தவங்க வரமாட்டாங்க, 12th படித்தவங்க, எனி டிகிரி படித்தவங்க, சயின்ஸ் டிகிரி படித்தவங்க யாருமே வரமாட்டாங்க. டிப்ளமோவில் அதர்ஸ், அதாவது இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், ஸோ ஐடி, சிஎஸ்சி இவங்க யாருமே வரமாட்டாங்க. சிவில் இன்ஜினியரிங், டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல், நீங்கள் டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் முடிக்கல அப்படின்னாலும் நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட், அதாவது சர்வேயரில் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. டிராஃப்ட்மேனுக்கு டிராஃப்ட்மேனில் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பதவிக்கும் மேலே சொன்னது தான், இந்த சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேனுக்கு
டிப்ளமா இன் டிராஃப்ட்மேன்ஷிப் கேட்குறாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் முடித்தாலும் எலிஜிபிள் தான். லாஸ்ட்டில் பாருங்கள், இல மஸ்ட் ப்ராசஸ் அ டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் ஆல்சோ எலிஜிபிள் தான். இல்லை நீங்கள் டிராஃப்ட்மேனில் ஐடிஐ முடிச்சிருந்தாலும் 100% எலிஜிபிள். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்ளை பண்ணும்போது ஃபீஸ் பே பண்ணுறது வழக்கம் போல் தான். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 150 ரூபாவும் அண்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸ்க்கு 100 ரூபாவும் பே பண்ணணும். ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 100 ரூபா மட்டும் பே பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும் சொல்லிட்டேன். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் பேப்பர் 200 கொஸ்டின் கேட்பாங்க, ஐடிஐ ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். ஸோ 3 மணி நேரம் டைம், 300 மார்க் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் 2 சூஸ் பண்ணிக்கலாம். 1 சர்வேயர், இது அப்படி இல்லைனா டிராஃப்ட்மேன் சிவில், இந்த 2 சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு சூஸ் பண்ணி அந்த எக்ஸாம் நீங்கள் எழுதிக்கலாம். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ அண்ட் பார்ட் பின்னு பிரிச்சிருப்பாங்க. பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ 10th தரத்தில் இருக்கும், கண்டிப்பாக இது அப்ளை பண்ணி கண்டிப்பாக எழுதிதான் ஆகணும். இதில் மேக்ஸிமம் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். ஓகே, அடுத்து பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் அதாவது பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் மேக்ஸ் கேட்பாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 75 மார்க்கும் மேக்ஸ்லேருந்து எஸ்எஸ்எல்சி தரத்தில் 25 மார்க்கும் கேட்பாங்க. ஸோ இது டோட்டலாக 100 மார்க்கு, குட் கொஷின்ஸ் வரும், 150 மார்க்கு இது கன்வெர்ட் ஆகும். ஸோ டோட்டலாக இது 450 மார்க்குக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து டிப்ளமோ தரத்துலையும் அதுக்கும் கீழே ஐடிஐ தரத்தில் தான் கொஷின்ஸ் இருக்கும், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டிப்ளமோ அண்ட் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க 100% ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஐடிஐ முடித்தவங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக நீங்களும் கிளியர் பண்ணலாம். ஸோ ஐடியும் ஐடிஐயும் எலிஜிபிள், டிப்ளமோவும் எலிஜிபிள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாவட்டம் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க, சென்டர் கோடோட நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் விருப்பமும் தகுதியும் இருந்தது அப்படின்னா, இல்லை டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், இல்லை ஐடிஐ முடிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி சர்வே இல்லை டிராஃப்ட்மேன் இல்லை அப்படின்னா 100% ட்ரை பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு லாஸ்ட் டேட், ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 27/8/2022. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.